நம்ம வந்து நல்லா This call is now being recorded. இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு குழந்தை உட்காந்து படிக்கணும் எழுதணும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு ஸ்கில்லா இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பர்செப்ஷன் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு நம்ம ஏதாவது பாக்குறதோ இல்ல கேக்குறதோ இல்ல தொடறதோ நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து பர்செப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சவுண்ட் வருதுன்னா நிறைய சவுண்ட் வரும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனோட சவுண்ட் இருக்கும், ஒரு காத்தோட சவுண்ட் இருக்கும், ஒரு எங்கேயோ ரோட்ல வந்து ஏதோ ஒரு பஸ்ஸோட ஹார்ன் சவுண்ட் இருக்கும், அப்புறம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா டீச்சரோட ஒரு சவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா ஒவ்வொரு சவுண்டும் என்ன அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம்தான் வந்துட்டு பர்செப்ஷன். ஓகே, இதுதான் வந்து டீச்சரோட வாய்ஸ், இதுதான் வந்து ஹார்ன் சவுண்டு அப்படின்னு அந்த ஒரு ஒரு புரிதலை நம்ம கொடுக்கறதுதான் வந்து பர்செப்ஷன். ஒரு மோட்டார் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு மூமெண்ட்டோ இல்ல எந்த ஒரு அசைவோ நம்ம தசைகள் மூலமாவோ நம்மளோட எலும்பு தசைகள் சேர்ந்து செய்யற ஒரு இது பேரு தான் வந்து மூமெண்ட்னு சொல்ல போறோம். அப்போ பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெளியே இருந்து ஒரு உணர்வு வருது நமக்கு, அதாவது ஒரு தொடு உணர்வோ இல்ல ஒரு பாக்குற உணர்வோ ஒரு கேக்குற உணர்வோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வருது. அந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம மூளை வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அது பிரிச்சு அது இது இதுதான் இது அப்படின்னு நம்ம நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற ஒரு ஸ்கில் தான் வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில். இப்ப நான் என்ன சொன்ன மாதிரி, இது வித்தியாசமான, இது வேற வேற வாய்ஸ், இது வேற வேற. இப்போ லைட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம், இல்ல இது வந்து லைட், இது வந்து ஒரு ரெட் கலர் லைட்ல இருக்கு, இது ஒரு ப்ளூ கலர் லைட்ல இருக்கு, இல்ல வந்து மாறி மாறி வர லைட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு வித்தியாசத்தை புரிஞ்சு கொடுக்கற ஒரு ஸ்கில் ஓட பேரு தான் வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா நம்மளோட படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸுக்கும் ஒரு அடிப்படையா இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு புரியறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு பால் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த பாலோட ஸ்பீடு, அது எந்த இதுல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது, அது எப்படி அதை சுத்திட்டு வருது, நம்ம எவ்வளவு தூரம் அது வரப்போகுது அப்படிங்கறது வந்து ஒரு இன்புட். ஓகேங்களா, அது உள்ள வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டகிரேஷன், உள்ள நம்ம பிரெயின்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விஷயம் உள்ள போய் எந்த ஸ்பீடு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த நம்ம எப்படி அந்த பால் அடிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு இதுவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாலை வந்து எவ்வளவு, அதாவது அது அடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு நம்ம கையோட வலுவோ இல்ல நம்ம அந்த டிஸ்டன்ஸோ நம்ம மெஷர் பண்ணி அது மூலமா அந்த பாலை அடிக்கிறது தான் வந்து ஒரு அவுட்புட். இப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்த முறை ஃபியூச்சர்ல இன்கேஸ் இதே மாதிரி ஒரு பால் வருது அப்படின்னா, திருப்பி திருப்பி அதை நம்ம அந்த டிஸ்டன்ஸை மாத்தி மாத்தி அமைச்சுக்கிறதுக்கும் அதை திருப்பி அடிச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இன்புட், அதாவது நமக்கு உள்ள வந்து சென்சேஷன் மூலமா உள்ள வருது, அப்புறம் நம்ம பிரெயின்ல வந்து நிறைய ப்ராசஸிங் நடக்குது. அப்ப வெளிப்படையா எப்படி போகுதுன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆவோ ஃபீலிங்ஸ் ஆவோ பிஹேவியர் ஆவோ இதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்பாடா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் இங்க ப்ராசஸிங் நடந்து வெளியே போறதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது நம்மளோட புலன் ஒரு உணர்வு தன்மை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு உணர்வுக்கும் அந்த உணர்வு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டைல் பர்செப்ஷன் ஸ்கில்ஸ், அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம நிறைய தொடுதற்கான உணர்வுகள் நிறைய இருக்கும். அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சூடு, அப்புறம் சூடா இருக்கிறது, சில்லுன்னு இருக்கிறது, அப்புறம் சொரசொரப்பா இருக்கிறது, சாஃப்டா இருக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தொடு உணர்வு மூலமா இருக்கும். ஆனா அது இந்த உணர்வு தான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்கில்லோட பேரு தான் வந்து டாக்டைல் பர்செப்ஷன் ஸ்கில். ஓகே, இது வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு டெய்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இது மூலமா தான் நமக்கு வந்து இது இது ஹீட்டா இருக்கு, நமக்கு வந்து இது கோல்டா இருக்கு, நமக்கு இது வந்து ஒரு வெட்டா இருக்கு இல்ல சாஃப்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் குழந்தைங்க வந்து அந்த எல்லா விஷயத்தையும் தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க, சில பேர் வந்து தொட்டாலே பயந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து இந்த டாக்டைல் பர்செப்ஷன் ஸ்கில்ஸும் ஒரு காரணமா இருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்ரியோசெப்ஷன் அண்ட் கைனஸ்தெட்டிக் பர்செப்ஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட மூமெண்ட்டுக்கான தேவையான ஒரு ஸ்கில்ஸ். நம்ம வந்து ஒரு நம்ம ஜம்ப் பண்றோம், இல்ல நம்ம ஒரு ட்ராம்பலின்ல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்கிப் பண்றோம், ரன் பண்றோம், இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ரியோசெப்ஷன் அண்ட் கைனஸ்தெட்டிக் பர்செப்ஷன் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எங்க, இந்த உணர்வு நமக்கு எங்கிருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தோல்ல இருந்து, நம்மளோட தசைகள்ல இருந்து, நம்மளோட ஜாயிண்ட்கள்ல இருந்து இதுக்கான நமக்கு வந்து சிக்னல் வந்து வருது. நமக்கு இது போய் நம்ம பிரெயின்ல போய் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது, நமக்கு ஒரு 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 விழிப்புணர்வு நிலையை நமக்கு வந்து அங்க கொடுக்குது. அது மூலமா நமக்கு வந்து பதிவுகள் வந்து ஆரம்பிக்குது, நம்மளோட மூளையில பதிவுகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு இன்கேஸ் அடுத்த முறை நமக்கு இதே ஒரு தகவல்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இதுல நம்ம அந்த கைனஸ்தெடிக் ப்ராப்ரியோசெப்ஷன் பர்செப்ஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட பாடி அவேர்னஸ், அதாவது எப்படின்னா அது மூணு விதமா இருக்கு. அது என்னன்னா பாடி ஸ்கீமா, பாடி இமேஜ் அண்ட் பாடி கான்செப்ட் அப்படின்வாங்க. பாடி அவேர்னஸ்ங்கிறது என்னன்னா என்னோட உறுப்புகள், அதாவது எனக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, என்னோட கைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியணும். அதுக்கு இல்லாம அது வந்து என்ன வேலை செய்யும், அதாவது என்னோட கண் வந்து பார்க்கும், என்னோட காது வந்து கேட்கும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதனோட, அதாவது ஒரு ஒரு உறுப்புகளோட ஃபங்க்ஷன் அது வந்து அவங்களுக்கு தெரியணும். அப்போ அது இல்லாம அந்த ஒரு 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 வேலை வந்து எவ்வளவு தூரம் செய்ய முடியுங்கிற அந்த நாலேஜ் இருக்கதான் வந்து பாடி கான்செப்ட். அதாவது என்னால வந்து 1 கிலோமீட்டர் நடக்க முடியும், இல்ல என்னால வந்து ஒரு 10 நிமிஷம் என்னால உட்காந்து பார்க்க முடியும், இல்ல என்னால வந்து 20 முறை ஜம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து அதுதான் வந்து பாடி கான்செப்ட். பாடி இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னா என்னால எனக்கு எனக்கு விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இல்ல எனக்கு எழுதும் போது ரொம்ப அழுத்தமா இருக்கு, இல்ல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த பாடி இமேஜ். ஸோ இது மூணுமே சேர்ந்ததுதான் நம்மளோட பாடி அவேர்னஸ், அதாவது நம்மளோட உடல் வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நமக்கு கான்சியஸா இருக்காது, நம்ம நம்மளோட இந்த நிலையில இருக்காது, ஆனா இதை நம்ம திருப்பி திருப்பி செய்யறது மூலமா நமக்கு வந்து ஒரு பதிவுகளா அது இருக்கும். நமக்கு எப்பயுமே அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனா அது வந்து உள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு ஸ்கில்ஸ். இதை நம்ம வெளியே பார்க்க முடியாது, பட் ஆனா இந்த குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா சில பேர் நீங்க பாத்துக்கலாம், பக்கத்துல அந்த என்ன சொல்றது பக்கத்துல வந்து உரசி உட்காருவாங்க, இல்ல ரொம்ப தூரமா தள்ளி உட்காருவாங்க, இல்ல பக்கத்துல உட்காரதே பிடிக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம் அந்த கைனஸ்தெடிக் ப்ராப்ரியோசெப்ஷன் ஸ்கில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா விஷுவல் பர்செப்ஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது என்னன்னா நம்மளோட பார்வை மூலமா ஒரு விஷயத்த பாக்குறதும் அப்புறம் ஃபிக்ஸ் பண்றது, அதாவது அந்த அந்த ஒரு விஷயத்த பாக்குற விஷயத்த கவனிச்சு பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் அது எங்க மூவ் ஆகுதோ அந்த விஷயத்த ட்ராக் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு ஸ்கில் தான் வந்து விஷுவல் பர்செப்ஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ், விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய பகுதிகள் இருக்கு. அது என்னன்னா ஒண்ணு வந்து ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ். ஸ்பேஷியல் அப்படின்னா என்னன்னா பொசிஷன், அதாவது ஒரு பொருள் வந்து எங்க மூவ் ஆகுது, எனக்கு முன்னாடி இருக்கு, எனக்கு பின்னாடி இருக்கு, என் பக்கத்துல இருக்கு, என் சைட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்கில்லு தான் வந்துட்டு ஸ்பேஷியல் ஸ்கில், ஓகேங்களா. ஸோ அப்ப அது இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் தனக்கு முன்னாடி இருக்கணும் இல்ல பின்னாடி இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு நிலை வரும். இந்த ஸ்கில்ல ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இப்ப எங்கேயோ ஒரு பால் கீழே விழுந்திருக்கு, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது எடுத்துட்டு வரணும், ஏதோ ஒரு சமையல் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு டப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இருந்தா அவங்களுக்கு இந்த ஸ்கில் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களால அதை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஸ்பேஷியல் ரிலேஷன் ஸ்கில் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண போறாங்க. அடுத்து வந்து விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட் ஸ்கில். இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நம்ம கலர் பண்றோம் அப்படின்னா கீழே இருக்கிறது பேப்பர், அதுக்கு மேல இருக்கிறது ஒரு பிக்சர், அதுலதான் நம்ம கலர் அடிக்க போறோங்கிறது தான் விஷுவல் ஃபிகர் கிரவுண்ட். இப்போ அந்த பேப்பருக்கு பதிலா நம்ம வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு கோலமாவு போடலாம், இல்ல அரிசி போடலாம். சோ அப்போ வந்து அது வந்து பேக்ரவுண்ட் ஆகும், நம்ம மேல போடுற அந்த பிக்சர் வந்து ஃபோர் கிரவுண்டாவும் மாறிடும். சோ இந்த ஸ்கில்ஸ் வந்து நிறைய ரொம்ப
முக்கியமான ஒரு ஸ்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூ இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இதுல வந்து இஷ்யூ இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா கீழே என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து தடுமாறி விழுவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த அதாவது கீழே வேற ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. சில நேரங்கள்ல மேல இருக்க பொருளும் கீழே இருக்க பொருளும் ஒரு சின்ன கலர் சேஞ்ச் தான் இருக்கும். ஒரு பிளாக் கலர்லயோ இல்ல வந்து ஒரு டார்க் கலர்ல இருந்து அதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. அப்போ வந்து தடுக்கி கீழே விழுறதுக்கு அதுக்கெல்லாம் சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. சோ இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லா நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு விஷுவல் பர்செப்ஷன் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் கான்ஸ்டன்சி. அதாவது ஒரு பொருள் வந்து மூவ் ஆயிட்டே இருந்தா கூட அந்த பொருள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து விஷுவல் கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பந்து அடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த பந்து வந்து எப்பயுமே அந்த ரவுண்டா தான் இருக்கு அப்படிங்கறது, அது மூவ் ஆயிட்டே இருந்தாலும் அந்த பந்து வந்து ரவுண்டா தான் இருக்கு அப்படிங்கறத எப்பயுமே வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியணும். அதுதான் வந்து விஷுவல் கான்ஸ்டன்சி. இது வந்து அதாவது அந்த நம்ம ஷேப், அதாவது அந்த பிரைட்னஸ் ஷேப் எது இது பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுதான் வந்துட்டு அந்த விஷுவல் கான்ஸ்டன்சி ஸ்கில்ஸ். அடுத்து விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி வந்து நம்மளோட அந்த நம்ம கண்ணை யூஸ் பண்ணி, கண்ணும் நம்மளோட கையை நம்மளோட கண்ணும் நம்மளோட காலும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வேலைகள் செய்யறோமோ அதுதான் வந்து விஷுவல் மோட்டார் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து கிளாஸ் ரூம்ல உட்காரணும், ஏதாவது செய்யணும், ஒரு ஃபிங்கர் பெயிண்டிங் பண்ணணும், ஒரு கட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும், ட்ரேசிங் ஒர்க் பண்ணணும், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணும் கையும் சேர்ந்து பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிடி கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட ஏதாவது பால் உதைக்கணும் இல்ல ஒரு பாலை த்ரோ பண்ணணும் இல்ல கேட்ச் பண்ணணும் அப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த நம்மளோட கண்ணும் நம்மளோட காலும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். சோ அதுதான் வந்து விஷுவல் மோட்டார் கோஆர்டினேஷன். சோ இதுவும் வந்து ஒரு விஷுவல் பர்செப்ஷன் ஸ்கில். ஓகேங்களா? சோ விஷுவல் பர்செப்ஷன்ல இத்தனை ஸ்கில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிட்ரி பர்செப்ஷன் ஸ்கில். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காது கேட்கறதுக்கும் வந்து இதே மாதிரி விஷுவல்ல பார்த்த மாதிரி எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஃபோர் கிரவுண்ட் இருக்கோ அதே மாதிரி ஆடிட்ரி ஃபிகர் கிரவுண்டும் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அதையும் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா சுத்தி நிறைய குழந்தைங்க பேசிட்டே இருப்பாங்க, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டே இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஃபேன் சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்ல வேற ஏதோ கிளாஸ்ல வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ஃபோர் கிரவுண்ட் அதாவது அதுக்கு மேல வந்து டீச்சரோட வாய்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த பிரிச்சு உணர்ற ஒரு ஸ்கில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் தனக்கு எந்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடிட்ரி லோக்கலைசேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த ஸ்கில் என்னன்னா லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எங்க சத்தம் வருதோ அந்த இடத்த தேடி, அதாவது தேடி போகணும்னு இல்ல அந்த இடத்தை நோக்கி நம்மளோட கவனிப்பு வந்து போகணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹார்ன் அடிக்குது, இல்ல ஒரு ஃபயர் அலாம் அடிக்குது, இல்ல ஒரு ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஏதோ வருது அப்படின்னு சொன்னா, இல்ல எங்கேயோ பட்டாசு வெடிக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனை பார்த்து நம்ம வந்து திரும்புறதுக்கு பேரு தான் வந்து ஆடிட்ரி லோக்கலைசேஷன். அப்போ அந்த லோக்கலைஸ் பண்ண அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு இப்போ ஒரு என்ன சொல்ற ஒரு எலக்ட்ரிக்கல் இது ஏதாவது ஆகுதுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சத்தங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த அந்த டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியும், அதாவது உணர தெரியணும் இந்த சத்தம் வேற அந்த சத்தம் வேற அப்படிங்கறத டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியணும், அதாவது பிரிச்சு பாக்குறதுக்கு தெரியணும். சோ ஒரு சத்தம் வருதுன்னா அந்த பக்கம் திரும்பவும் தெரியணும், அதை திரும்பணும் இல்ல அந்த இடம் எங்க இருக்குன்னு அவங்க அவங்களுக்கு அறியணும். அதே மாதிரி அது என்னென்ன வித்தியாசமான ஒரு சத்தங்கள் இருக்கு அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆடிட்ரி லோக்கலைசேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து வந்து
டெம்போரல் ஆடிட்ரி பர்செப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்ல ஒரு டைம், அதாவது ஒரு டைம்குள்ள அதாவது எப்படி வந்து மாறுது அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து புரியணும். ஓகேங்களா? ஒரு ஒரு நேரம், அதாவது ஒரு ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பீட்ஸ் இருக்கு, ஒரு வாய்ஸ் இருக்கன்னா வேற வேற ஒரு பிச்ல இருக்கு. அந்த நேரத்தை நோக்கி அவங்க வந்து யோசிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் வந்து டெம்போரல் ஆடிட்ரி பர்செப்ஷன். அடுத்து வந்து ஆடிட்ரி மோட்டார் கோஆர்டினேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு நல்ல ஒரு பிரிஸ்கான ஒரு மியூசிக் போட்டோம்னா நம்ம மூவ்மெண்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே ஒரு சாஃப்டான மியூசிக் போட்டோம்னா நம்ம மூவ்மெண்ட்ஸ் வந்து குறைச்சி ஸ்லோவா நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அந்த ஆடிட்ரிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் மாத்துறதுக்கு தான் பேர் வந்து ஆடிட்ரி மோட்டார் கோஆர்டினேஷன். ஸோ இது வந்து நம்ம டெய்லி நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம நம்ம சவுண்டுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளோட கோஆர்டினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா நம்ம அதாவது நம்மளோட நம்மளோட டெவலப்மெண்ட்ல வர வேண்டிய அந்த பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ். நம்ம என்ன பார்த்த மாதிரி டாக்டைல் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ், ப்ராப்ரியோசெப்டிவ் அண்ட் கைனஸ்தெட்டிக் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ், அப்புறம் விஜுவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆடிட்ரி பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மல் டெவலப்மெண்ட்ல நடக்கிறது. இப்போ எப்போ இதுல ஒரு இந்த ஸ்கில் வரதுல தடைப்படுது அப்படின்னா, ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்புட்ல, அதாவது நமக்கு உள்ள வர உணர்வுகளையே கூட நமக்கு வந்து தடைப்பட்டாலும் நமக்கு பர்செப்ஷுவல் மோட்டார் ப்ராப்ளம் வரும். அதாவது சில பேருக்கு பார்வை குறைபாடோ இல்ல ஹியரிங் குறைபாடோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்புட் மெத்தட்லயே ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்டகிரேஷன்ல, நம்ம ஏற்கனவே சென்சரி இன்டகிரேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் பர்செப்ஷுவல் மோட்டார்ல ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து அவுட்புட்ல, அதாவது வெளியே வர நம்மளோட பிஹேவியர், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மள வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ், இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அப்பயும் வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் டெபிசிட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளால ஒரு விஷயம் நம்ம செஞ்சப்புறம் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட லேர்னிங் பேட்டர்ன். அவங்களால அப்ப லேர்ன் பண்ணி திருப்பியும் அதை கரெக்ட் பண்ணாம திருப்பி திருப்பி அவங்க அதே பண்ணிட்டே இருக்காங்க, அதே தப்பு பண்ணிட்டே இருக்காங்கனாலும் அப்பயும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு விஷுவல் மோட்டார் சாரி பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நாலு விஷயத்திலயும் நம்ம வந்துட்டு நம்ம பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்மளோட திறன்கள் சரியா உள்ள போகலைன்னாலும், உள்ள போய் சரியா சென்சரி இன்டகிரேஷன் நடக்கலைன்னாலும், நம்ம அப்புறம் வெளிப்படுத்துற தன்மையில ஏதாவது ப்ராப்ளம், சில கண்டிஷன், அதாவது சிபி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஏதாவது வந்தாலும், அதே மாதிரி ஃபீட்பேக், அதாவது நம்ம சரியா திருப்பி லேர்ன் பண்ண முடியல, நம்ம சரியான வகையில திருப்பி அதை லேர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போதும் எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து விஷுவல் பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சில கண்டிஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது யாருக்கு வந்து மசில் டோன், அதாவது கொஞ்சம் ஃபிளாப்பியா இருக்கவங்க, கொஞ்சம் ஸ்பாஸ்டிக்கா இருக்கவங்க, அந்த மாதிரி ஃபிளாப்பியா இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். அப்புறம் பாஸ்டரே சரியா இல்லாதவங்க, அவங்களோட பாஸ்டரே சரியா இல்லாதவங்களுக்கும் இது ப்ராப்ளமா இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் கம்மியா இருக்கவங்களுக்கும் இது வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து டெபிசிட்ஸ் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாம சில்ட்ரன் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அப்புறம் ரொம்ப ஆக்வர்டா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப வந்து ஒரு சரியா இல்லாம ரொம்ப கொஞ்சம் கிளம்சியா ஆக்வர்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, திரும்பி திரும்பி விழுறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், நம்ம அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம டச் பண்ணோம். ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இதுல இந்த ப்ராப்ளம்ஸ் பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வரும். அதாவது ஒரு பட்டன்ஸ் போட முடியாதவங்க, பென்சில் கிரிப் பண்ண முடியாதவங்க, கலரிங் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேன், அப்புறம் ஜிக்ஸா பசில் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இருக்கவங்க, சிசர்ஸ் யூஸ் பண்ண தெரியாதவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா வந்து பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து லேட்ரலிட்டி. லேட்ரலிட்டி அப்படின்னா என்னன்னா, லேட்ரலிட்டி என்ன என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டு சைடு நம்ம கை இருக்கு அப்படின்னா, ஒரு கையிலையும் தனியா வேலை செய்யறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வரணும், அதே சமயம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வரும்போது ரெண்டாவும் பிரிச்சு அது அந்த கைக்கு தேவையான ஒரு கை செய்து
நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கை வந்து எழுதும், இன்னொரு கை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கும், அந்த நோட்டையோ இல்ல அந்த புக்கையோ வச்சு ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி அந்த பிரித்து பகுத்து அந்த வேலையை செய்யற ஒரு ஸ்கில் பேரு தான் லேட்ரலிட்டி. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில். லேட்ரலிட்டி அப்படிங்கறதுதான், அதாவது நம்ம ஹேண்ட் டாமினன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உதவுற ஒரு ஸ்கில் வந்து லேட்ரலிட்டி. அடுத்து வந்து சில்ட்ரன் ஹேவிங் மிட்லைன் ப்ராப்ளம். நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நடுல நம்ம நம்ம பாடியோட நடுல இருந்து அதர் சைடு கிராஸ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் சில்ட்ரனுக்கு வந்து ரைட்ல ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து இந்த இந்த பர்செப்ஷுவல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, சைட்ல இருக்கு, பக்கத்துல இருக்கு, நடுவுல இருக்கு, மேல இருக்கு, கீழே இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாம நிறைய அந்த விழிப்புணர்வு இல்லாம இருப்பாங்க. அது அவங்களுக்கும் இந்த நம்ம பர்செப்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஐ கான்டாக்ட் புவரா இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து தன்னோட பாடி அவேர்னஸ் தன்னோட ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து என்னென்ன செய்யும் எவ்வளவு செய்யும் அப்படிங்கறது தெரியாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ரைட்டிங் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தன்னால வந்து ஒரு 10 நிமிஷம் எழுத முடியும், ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு தன்னால எழுத முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் டெபிசிட்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாம டைம் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப புவரா இருக்கும். அப்போ ஒரு ஒரு விஷயத்த கொடுத்து நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள இதை முடிங்க அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த டைமே தெரியாது, ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஏதாவது திக்கிறதுக்கோ இல்ல தான் வந்து உள்ள என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாம இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட இல்லாம எந்த குழந்தையால கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இல்ல அவங்களோட லேர்னிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அவங்கள எழுதுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இல்லாம இந்த பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து டெபிசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து நிறைய கொடுக்கணும். பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்கு, பட் நம்ம வந்து சிலதை மட்டும் நம்ம நல்ல ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ் ரொம்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்கில்ஸ் வந்து உங்க தெரபிஸ்ட் கிட்ட நீங்க வந்து தேவையானா அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலா இப்போ நம்ம வந்து அஸ் அ பேரண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு கொஞ்சம் பேசிக்கான ஒரு ஸ்கில்ஸ், நான் அதை மட்டும் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு மோட்டார் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கிராஸ் மோட்டர் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அப்போ என்னன்னா கிராஸ் மோட்டர்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், நம்மளோட வாக்கிங்கு, ஜம்பிங்கு, ரன்னிங்கு, ஜாகிங்கு, இந்த மாதிரி ஸ்கிப்பிங் இதெல்லாமே வந்து நம்மளோட கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா நம்ம சொன்ன மாதிரி கட்டிங்கு, பெயிண்டிங்கு, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பொருட்களை எடுக்கிறது, அப்புறம் அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் முதல் ரொம்ப அடிப்படை. அதனாலதான் நான் முதல்ல அதை வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நான் டச் பண்ணேன். ஸோ இது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து முக்கியம். கண்ட்ரோல்னா என்னன்னா நம்ம அந்த அந்த செய்யற வேலைகளை கரெக்டா நிறுத்துறதுக்கு, கரெக்டா தொடங்குறதுக்கு, அதை சரியான இடத்துல பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு பண்றதுதான் அந்த ஃபைன் மோட்டார் கண்ட்ரோல். அடுத்த ஒரு ஸ்கில் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து பேலன்ஸ். பேலன்ஸ் ஸ்கில் என்னன்னா நம்ம வந்து எந்த பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வந்து அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து பேலன்ஸ் ஸ்கில்ஸ். நம்ம ஏதாவது நம்ம ஓடும்போது, நம்ம ஸ்கிப் பண்ணும்போது, மாடிப்படி ஏறும்போது, அப்புறம் நம்ம சீசால விளையாடும் போது, மெரிகோல விளையாடும் போது, இந்த மாதிரி எந்த ஒரு பொசிஷன் நம்ம பண்ணாலும் நம்மளால பேலன்ஸ் பண்ணி அந்த இதில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் பேலன்ஸ் ஸ்கில்ஸ். அடுத்து விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ். நான் பண்ண மாதிரி என்னன்னா நம்மளோட விஷனும் நம்மளோட கை கால்கள் சேர்ந்து பண்ற வேலைகள் தான் வந்து விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ஒரு பெயிண்டிங் பண்றோம், ஒரு கட்டிங் பண்றோம், ஒரு வெஜிடபிள் சாப் பண்றோம், ஒரு ஏதோ ஒன்னு மிக்ஸ் பண்றோம், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு பந்தை உதைக்கிறோம், ஒரு ஏன்னா ஒரு பேட்ல விளையாடுறோம். சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நமக்கு வந்து விஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. சோ அப்ப நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் இந்த ஸ்கில்ஸ், இந்த இந்த பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ் வந்து உள்ள அடக்கி நம்ம வந்து முயற்சி பண்ணணும். எல்லா ஆக்டிவிட்டிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும்.
அடுத்து வந்து ஆடிட்ரி மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ரைம்ஸ் சிங்கிங் அப்புறம் வந்து ஆக்ஷன் வந்து காப்பி பண்றது நம்ம டம்ஷராஜ் எல்லாம் விளையாடுவோம் ஸோ அந்த மாதிரி காப்பி பண்றது ஸோ அப்புறம் வந்து நம்ம நம்ம ஃப்ரீஸ் கேம் எல்லாம் விளையாடுவோம்ல இப்போ குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு கேம் எல்லாம் விளையாடுவாங்க திடீர்னு நிறுத்துறது திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து ஆடிட்ரி மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து லேட்ராலிட்டி லேட்ராலிட்டி நான் என்னன்னு முன்ன சொன்ன மாதிரி கையும் ரெண்டு கைகள் சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் அதே மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு தேவை வரும்போது தனித்தனியா அதனோட வேலை செய்யறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் வந்து லேட்ராலிட்டி இந்த லேட்ராலிட்டிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பைலேட்ரல் மூவ்மெண்ட்ஸ் அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா செய்யறதுக்கும் பால தூக்கி போடணும் அப்படின்னா ரெண்டு கையும் சேர்ந்துதான் பால தூக்கி போட முடியும் அது வந்து ஒரு பைலேட்ரல் ஆக்டிவிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா யூனிலேட்ரல்னா ஒரு கை மட்டும் யூஸ் பண்றது இப்ப சில இடத்துல நம்ம வந்து ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணி தெரியணும் அப்போ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து கிராஸ் லேட்ரல் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரே இதுல வந்து நம்ம கையும் காலும் மாத்தி மாத்தி செய்யணும் அதாவது ஒரு குழந்தை வந்து தவழ்ந்து போகுது அப்படின்னு சொன்னா ஒரு கையும் காலும் வந்து கிராஸ் பண்ணி மாத்தி போகும் அதுவும் அதே மாதிரி டைரக்ஷனல் அவேர்னஸ் நான் இப்போ ஏதாவது லெஃப்ட் சைட்ல செய்யணும் ரைட் சைட்ல செய்யணும் இல்ல ரைட் சைட்ல போகணும் லெஃப்ட் சைட்ல போகணும் அப்படிங்கறத சொல்றது வந்து டைரக்ஷனல் அவேர்னஸ் ஸோ ஒரு லேட்ரலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கில் வந்து அதாவது ஒரு ஹேண்ட் டாமினன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ரைட்டிங் ரீடிங் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் ஸோ இந்த லேட்ரலிட்டி வந்து நீங்க நம்ம நிறைய டாஸ்க் கொடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க நிறைய அந்த நீங்க கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நம்ம டாஸ்க் கொடுக்கணும் அடுத்து வந்து பாடி அவேர்னஸ் பாடி அவேர்னஸ் சொன்ன மாதிரி நம்ம பாடி பார்ட்ஸ் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அது எவ்வளவு பண்ணும் எவ்வளவு நேரத்துக்கு அது எடுத்துட்டு பண்ணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கறதா வந்து பாடி அவேர்னஸ் அடுத்து வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ் ஸோ ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் வந்து நம்ம முன்னாடி பின்னாடி சைட்ல எங்கெல்லாம் இருக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல எங்க இருக்குங்கிறத அந்த குழந்தை வந்து உணரணும் அதை உணர்ந்து அது வந்து செயல்படுத்தணும் அதுதான் வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ் இந்த இந்த எட்டு ஸ்கில்ஸ் அதாவது நிறைய பர்செப்ஷன் ஸ்கில்ஸ் இன்னும் நிறைய இருக்கு ஆனா நம்ம இதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியமான மெயினான சில ஸ்கில்ஸ் அதை நம்ம அன்றாட செய்யற வாழ்க்கை நம்மளோட டே ஸ்கில்ஸ்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவேர்னஸ் பண்ணலாம் இப்போ வந்து நீங்க சாதாரணமா நடக்கிற ஒரு நடைப்பயிற்சியிலையோ இல்ல ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்கிப்பிங்கோ இல்ல ஒரு ஒரு வாக்கிங்கோ இல்ல ஒரு ரன்னிங்கோ பண்றோம்னா அதுலயும் ஒரு அப்டக்கல் கோர்ஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏதோ ஒரு இதுக்குள்ள நுழைஞ்சி அடியில நுழைஞ்சி போகிறது இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் ஒரு புல்லு ஒரு மணல் அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்டா நம்ம பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸையும் நம்ம வந்து அதுக்குள்ள இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அது அமையும் ஸோ சாதாரணமா நடக்கிற ஒரு சும்மா ஒரு ஜம்பிங் ஆக்டிவிட்டியோ இல்ல ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டியோ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி போகும்போது அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா இந்த பர்செப்சுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து அடிப்படை எதுக்கு நம்ம பர்செப்சுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்றோம் அப்படின்னா இதுதான் உங்களோட லேர்னிங்கான அடிப்படை பின்னாடி உங்க நம்ம குழந்தை போய் ஒரு ஸ்கூல்ல உட்காரணும் ஒரு இது கவனிக்கணும் ஒரு விஷயத்த கத்துக்கணும் ஒரு கான்செப்ட் கத்துக்கணும் ஒரு கலர் கான்செப்ட் கத்துக்கணும் இல்ல ஒரு ஒரு சைஸ் கான்செப்ட் கத்துக்கணும் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையா ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்மளோட பர்செப்சுவல் மோட்டார் ஸ்கில்ஸ் ஓகேங்களா இது இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அதனால சென்சரி மோட்டார் ஸ்கில்ஸ் சாரி பர்செப்ஷன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லா இருக்கும் நீங்க செய்யற எல்லா விஷயம் அன்றாட உங்களோட விஷயங்கள் ஆகட்டும் நம்ம நிறைய விளையாட்டு பயிற்சிகள் ஆகட்டும் அதுல வந்து இந்த விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் சோ இதுக்கு பேஸா வந்து கொஞ்சம் சென்சரி மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் வேணும் இதுக்கு நல்லா டெவலப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சென்சரி மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அது பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டாக்டைல் நம்மளோட தொடு உணர்ச்சியை நல்லா இன்டெகிரேட் பண்றதுக்கு நிறைய தண்ணியில தண்ணி விளையாட்டுகள் மசாஜ் அப்புறம் வந்து வெறும் காலில் வச்சுட்டு நிறைய விளையாட்டுகள் கொடுக்கறது அப்புறம் வந்து ஓடிட்டே நம்ம வந்து எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவுண்டிங் ஏதாவது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒரு முறைக்கு வந்து ஒரு கல்லை வச்சு பிக் பண்றது சொல்லுது ரெண்டு கல்லை வச்சு பிக் பண்றது மூணு கல்லை வச்சு பிக் பண்ணி அப்ப ஒன்னு ரெண்டு மூணு அப்படி அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அது ஒண்ணு பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறைய சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஃப்ட் ஹார்டு அப்புறம் சாண்டு
வாட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ்லயும் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ் ஓகேங்களா, இப்ப ஹார்டா இருக்கு சாஃப்டா இருக்கு அந்த மாதிரியும் விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாக்டைல் அதாவது இப்ப நம்ம இதுக்குள்ள எல்லாம் தவழ்ந்து போறதுக்கு அது மாதிரி ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கலாம். ஸோ இந்த மூலமா டாக்டைல வந்து நம்ம டச் சென்சேஷன், டாக்டைலுங்கிறது நம்மளோட தொடு உணர்ச்சி, அந்த தொடு உணர்ச்சியை நம்ம வந்து நல்லா இன்டெகிரேட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட ஜாயிண்ட் சென்சேஷன் இல்லைன்னா நம்ம மூவ்மெண்ட் சென்சேஷன் சொல்றோம், அதாவது நம்மளோட அசைவுகளோட ஒரு தன்மை எப்படி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய பாடி பார்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது மூலமா, அந்த பாடி பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது மூலமா, அந்த பாடி பார்ட்ஸோட செயல் என்ன, அது எவ்வளவு செய்யும் என்ன செய்யும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது மூலமா நம்ம வந்து அந்த கைனஸ்தெட்டிக் இன்டெகிரேஷன் ஆக்டிவிட்டீஸா அதை மாத்தி நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்டிபுலர் ஆக்டிவிட்டீஸ். வெஸ்டிபுலர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்ம வந்து அந்த கையோ காலோ வந்து அந்தரத்துல இருக்கும் பொழுது நம்மள வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த வெஸ்டிபுலர். அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ராக்கிங் எல்லாம் பண்ணலாம், நிறைய பவுன்சிங் எல்லாம் பண்ணலாம், பால் பவுன்சிங் அந்த பவுன்சிங் ஆக்டிவிட்டிஸ் மூலமா பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்கூட்டர் போர்டு ஆக்டிவிட்டிஸ் மூலமாவும் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்விங்கிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஸ்விங் போட்டு மெரிகோ ரவுண்ட் போட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம அதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் தெரப்பி பால் உட்கார வைக்கிறது நிக்கிறது, ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம வந்து வெஸ்டிபுலர் ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து கொடுக்கலாம். அடுத்து விஷுவல் இன்டெகிரேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, நம்ம சின்ன சின்ன பொருட்கள் கொடுத்து நம்ம அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஏன்னோ டெக்ஸ்டர்ஸ் அதனோட வெயிட் இதெல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிராக்கிங் பண்றது, ஒரு பொருள் வந்து எங்கேயாவது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பொருள் இருக்கிற இடத்துல இருந்து மூவ் ஆகுற வரைக்கும் அது எப்படி பண்ணுது அப்படிங்கிற அந்த டிராக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை பாக்குறது, சார்ட்டிங் அவுட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஏதாவது ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது ஒளிச்சு வச்சு அதை கண்டுபிடிக்கிறது, இந்த மூலமா நம்ம விஷுவல் இன்டெகிரேஷனை நம்ம பண்ண முடியும். அடுத்து ஆடிட்டரி இன்டெகிரேஷன் வந்து நிறைய பாட்டு, ஏதாவது பாட்டு கேட்கறது இல்ல கதை கேட்கறது அந்த மாதிரி கேட்க வச்சு அது மூலமா நம்ம வந்து அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வந்து அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறது அது வந்து பண்ணலாம். அதே மாதிரி என்ன நம்ம வந்து அந்த ஆடிட்டரி மெமரி, நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன கதைகளை வந்து அவங்க திருப்பி சொல்ல வைக்கிறது, நம்ம அந்த சவுண்டை எங்க கேட்டோம் அப்படிங்கறது கேட்கறது, இந்த மூலமா அவங்களுக்கு வந்து அந்த ஆடிட்டரி மெமரி எல்லாம நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்செப்ஷுவல் இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா சென்சரி மோட்டார் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, முதல்ல ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்ணா டெய்லி அன்றாட செய்கிற வேலைகளில் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து நிறைய கவனம் கொடுத்து செய்யணும். ஸோ இது வந்து எதுக்கு ஃபைன் மோட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்செப்ஷுவல் மோட்டாருக்கான ஒரு அடிப்படை ஒரு ஸ்கில்லாக வந்து ஃபைன் மோட்டார் இருக்கு. அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது வந்து ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ பர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, மோட்டார் கோஆர்டினேஷன், அதாவது நம்ம கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும். அப்போ அவங்க அதில் நல்லா செஞ்சாங்கன்னா தான் அடுத்து மேலே இருக்க ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளோட தோல், நம்மளோட ஷோல்டர், நம்மளோட ஹிப்பு இதெல்லாம் நல்ல வேலை செய்ய வைக்கணும், நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அதை பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு அவங்க வந்து பிற்காலத்தில் உட்காந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபைன் மோட்டார் கண்ட்ரோல் வந்து நம்ம கட்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். இது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அடுத்து பேலன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணணும். அப்புறம் விஷுவல் மோட்டார் கண்ட்ரோல், அதாவது ஒரு 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 பார்த்து கால் ஒரு கண்கள் பார்த்து கைகளோ இல்லை கால்களோ செய்கிற வேலைகளுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த எங்க கேட்குறோமோ அதுக்கு வந்து அதுக்கான ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ணுறது அது வந்து செய்கிறது அதுதான் வந்துட்டு ஆடிட்டரி மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா. ஒரு ரைம்ஸ் மிமிக் பண்ணுறதாகட்டும், ஒரு ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஸோ இது வந்து ஆடிட்டரி மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கில். அடுத்து லேட்ரலிட்டி அப்படின்னா ரெண்டு சைட் ஆஃப் த நம்ம பாடி, அதாவது நடு லைனில் இருக்கிற ரெண்டு சைட் ஆஃப் த பாடி வந்து நம்ம கிராஸ் பண்ணி வேலை செய்யணும். சில நேரங்களில் ஒரு சைடில் மட்டும் வேலை செய்யணும், சில நேரங்களில் ஒரு கையும் ஒரு காலும் ஆப்போசிட்டாக வேலை செய்யணும். அப்புறம் வந்து நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு வேலை செய்யணும். சோ இதுவும் இது ஒரு ஸ்கில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி அவேர்னஸ், என்னோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் என்னென்ன வேலை செய்து எவ்வளவு வேலை செய்து எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ், அதாவது என்னோட விழிப்புணர்வு நிலை, ஒரு பொருள் வந்து எனக்கு
முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா வேரியஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பத்தி நம்ம விழிப்புணர்வு நிலையில இருக்கிறது. அது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். சோ இது மூலமா நம்ம வந்து பர்செப்சுவல் மோட்டார் ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ இது பண்ணணும்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அதே நேரத்துல அதே இடத்துல வந்து நம்ம அந்த இதை கொடுக்கணும். எப்படின்னா இப்ப காலையில எப்பயுமே ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து கூட்டிட்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் மாடிப்படி நடக்கிறதோ, இல்ல டெரஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு என்ன ஒரு 8 மாறி போட்டு நடக்க வைக்கிறதோ, இல்ல ஒரு சர்க்கிள்குள்ள போட்டு அதுக்குள்ள ஜம்ப் பண்றது ஹாப் பண்றது, இந்த மாதிரி நம்ம காலையில ஒரு 5 ஆக்டிவிட்டி வச்சிருக்கோம்னா எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த இது பண்ணலாம். ஒரு 20-30 மினிட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஒரு 11-12 மணிக்கு நம்ம இப்ப வீட்டுல இருக்கிறதுனால 11-12 மணிக்கு குழந்தைங்க ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உள்ளியே நம்ம மாடிப்படி ஏத்துறது, அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ண வைக்கிறது, சோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஏதாவது கார்டன் அது இருக்கு அப்படின்னா தண்ணி செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது, அப்புறம் வந்து ஏதாவது களை எடுக்க சொல்லி கொடுக்கறது, இல்ல பூ படிக்க சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள பெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஃபிஷ்ஷோ இல்ல டாகோ ஏதாவது இருக்குன்னா அதுக்கு எப்படி கேர் பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். அடுத்து ஈவினிங்ல கொஞ்சம் வந்து அகாடமிக் டைம் மாதிரி கொஞ்சம் கொடுத்தலாம். ஒரு வந்து ஒரு 5:30-6 மணிக்கு குழந்தைய உட்கார வச்சுட்டு ஒரு ரைட்டிங் டாஸ்க் மாதிரி ஒரு 1/2 hour, ஒரு ரீடிங் டாஸ்கோ இல்ல இதுவோ அந்த மாதிரி ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் பாத்துக்கோங்க. இல்ல உங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டைம் எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அது ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வரும். நம்ம என்ன இதுக்கு வேற மேஜிக்கே கிடையாது, இதை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ நம்ம பிரெயினோட எபிலிட்டி வந்து இருக்கு, நமக்கு பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு எபிலிட்டி இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம எவ்வளவு செய்யறோமோ, எவ்வளவு நம்ம பதிவுகள் நமக்கு வந்து பண்றோமோ அவ்வளவும் நம்மளோட பிரெயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது மூலமா அந்த ஸ்கில் வந்து அவங்க நல்லா மெச்சூர் ஆகி ஃபுல்லா நல்ல அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்க அந்த என்வாயன்மெண்ட்ல பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு சாப்பாடு உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாப்பிடுறது ஸ்பூன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பூன்ல சாப்பிடுறோம் அப்படின்னா எங்க அந்த ஸ்பூன் ஸ்கில்ஸ் வந்து தனியா வச்சு உட்கார வச்சு நீ ஸ்பூன்ல எடு சாப்பிடுங்கிறத விட நம்ம சாப்பிடும் போது ஆக்சுவலா அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள சாப்பிட கொடுத்தோம்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. அதை தான் நான் இங்க மீன் பண்றேன். நேச்சுரல் என்வாயன்மெண்ட்னா அந்தந்த இடத்துல எந்த வேலைகளுக்கான ஒரு இடம் இருக்கும் அந்தந்த இடத்துல அதை செய்ய கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெளியே போகும்போது அங்க இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்சஸும், இப்ப நம்ம பீச்சுக்கு கூட்டு போறோம்னா அங்க மணல் இருக்குன்னா அந்த மணல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கலாம், அதுல அந்த தண்ணி நம்ம போறோம் அப்படின்னா அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கலாம். சோ இந்த மாதிரி இப்போ ஒரு புல்லுல நடக்க வைக்கிறோம்னா அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கலாம். சோ இந்த மாதிரி அந்தந்த விஷயங்கள்ல வந்து அவங்க அவேர்னஸ் குள்ள கொண்டு வரதும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில். தொடர்ந்து வந்து நம்ம அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதுலதான் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தொடர்ந்து வந்து அவங்க சின்ன சின்ன ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களை நீங்க தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அது இல்லாம அவங்க வந்து ஒரு செய்ய முடியாம அவங்க கஷ்டப்படும் போது நம்ம வந்து அவங்களை திட்டதை விட அதை எப்படி அவங்களை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நம்ம சொல்லணும். அதான் நம்ம சொல்யூஷன் சொல்லணும். அவங்களுக்கு அவங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அவங்களால பண்ண முடியாம நிக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், இது எப்படி நம்ம மாத்தி செய்யலாம். இப்போ ஒரு பால் தூக்கி போடுறாங்க ஒரு குழந்தை, அவங்களால சரியா போட முடியலன்னா அடுத்து வந்து மேபி அந்த பாலை மாத்தலாம், இல்ல அந்த பாலோட டிஸ்டன்ஸை மாத்தலாம், இல்ல அந்த பால் பிடிச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கான்னு பாக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை மாத்தி அந்த குழந்தை என்ன பண்ணாலும் கொஞ்சம் சக்சஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ சின்ன சின்ன வேலைகள்ல இருந்துதான் அந்த குழந்தையோட சக்சஸ் வந்து ஆரம்பிக்கும். சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த செயல்கள்லாம் செய்யும் போது நான் வந்து 6 மாசமா செய்யறேன், 10 மாசமா செய்யறேன், எனக்கு எதுவுமே ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு டைம் இருக்கு. சோ சில குழந்தை 5வது முறையில கத்துக்கும், சில குழந்தை 10 முறையில கத்துக்கும், சில குழந்தை 20 முறையில கத்துக்கும், சில குழந்தை 50 முறையில கூட கத்துக்கும். அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டைம் இருக்கு, நம்ம அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஆனா டெஃபினட்டா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும் அதுதான் நம்ம வந்து பாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னங்கறத நீங்க வந்து உங்க தெரபிஸ்ட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், இல்ல அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத நீங்க இதை பண்ணி
கேட்டுக்கலாம். அப்புறம் உங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட நீங்க இந்த கைடன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பர்செப்ஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அடிப்படையான ஸ்கில். நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கிடையாது. ஆனா இந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரீடிங் ரைட்டிங் நம்மளோட அன்றாட லைஃப் இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க வந்து உங்க தெரபிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ இதோட என்னோட இது முடிக்குது, பிரசன்டேஷன் முடியுது. ஒரு கேள்வி கேட்கலாமா மேம்? அதாவது என்னுடைய குழந்தைக்கு மேடம் நான் நீங்க சொன்ன ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட 10 சொன்னீங்க, 10லயுமே நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டு வந்தேன். இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, திரும்பி அந்த லெவலுக்கு கொண்டுட்டு வர முடிஞ்சிருமா மேடம்? மறந்துடுவாங்களா? இல்லம்மா இல்லம்மா, எதுவுமே அதாவது நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரீல், அதாவது முன்ன ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன வந்து ரொம்ப நேரம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, முன்ன வந்து ஒரு ஸ்கில் கத்து கொடுக்க 3 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு 10-15 நாள்லயே கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால லேர்ன் பண்ண ஸ்கில் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. பட் மேபி நம்ம அந்த கண்டிஷன், நம்ம குழந்தையோட கண்டிஷன், ஒரு சில குழந்தைங்களோட கண்டிஷன்ஸ் வந்து குறையிற மாதிரியும் இருக்கும். பட் அதை பத்தி நீங்க வந்து தெரபிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்களேன். உங்களோட நம்ம குழந்தையோட பிரச்சனை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். பட் ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, கத்துக்கிட்ட ஸ்கில் வந்து யூஸ்வலா நம்ம திருப்பி ரீலேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஹலோ. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நம்ம அந்த ஸ்கில்ல வந்து ரீலேர்ன் பண்ணிக்கலாம். ஹலோ மேம், எனக்கு ஒரு க்வெஸ்சன். சொல்லுங்க மேம். மேம் இப்போ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஒரு பெர்செப்ஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் சொன்னீங்களா, இப்போ அதுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணனா we can improve the feelings and emotions of a child? ஓகே, இப்போ நம்ம நம்ம இந்த பாடி அவேர்னஸ் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா, பாடி அவேர்னஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதாவது நான் வந்து என்னால இவ்வளவு வேலை செய்ய முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பந்து தூக்கி போடுறீங்க, 5 முறை தூக்கி போடும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா ஒரு 50 முறை தூக்கி போடும்போது எனக்கு கஷ்டமாயிடுது. ஸோ அடுத்த முறை வந்து எனக்கு அந்த பந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது, இல்லை ஒரு நெகட்டிவ் இதாகுது. அதே மாதிரி நான் எழுத ஆரம்பிக்கிறேன், எழுத ஆரம்பிக்கும் போதே என்னால என்னோட ஃபைன் மோட்டர் மசில்ஸ் இல்லாததுனால, எனக்கு சரியா கண்ட்ரோல் இல்லாததுனால என்னால சரியா எழுத முடியல. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்கு கஷ்டம் ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நாள்ல எனக்கு அந்த பென்சிலையும் அந்த புக்கையும் பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா எரிச்சலும் கோவமும் தானா வர ஆரம்பிக்குது. சோ இப்படிதான் வந்து நான் அதை தான் சொல்றேன், இந்த பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ்ங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கில், பின்னாடி வந்து இயங்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாம. சோ இப்படிதான் வந்து அது நம்மளுக்கு வந்து மறைமுகமா அதை பண்ணிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை சொல்றேன், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் சேர்ந்துதான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இப்படிதான் நமக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பாப்பா பேர் வர்ஷா வந்து டவுட்லயே இருந்தது, ஏன்னா அவளுக்கு காஃப் மசில் டைட்னஸ் தான் இருந்தது, மத்தபடி ஓரளவுக்கு ஒரு சிலதெல்லாம் சொன்னது செஞ்சா. இப்போ எப்படி மேம் நான் ஓடி எடுத்துக்கிறது அவளுக்கு? அம்மா நீங்க இங்க வந்தீங்கனாலே, நீங்க இங்க ஓடிக்கு வந்து நீங்க கேட்டீங்கனாலே அவங்க கரெக்டா உங்களை கைட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்கணும், பண்ணிக்க வேண்டாம், எது இது இருக்குமா அதை அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க வந்து அங்க வந்தீங்கன்னா, நிப்மெட்ல வந்தீங்கன்னா, ரிசப்ஷன்ல ஓடில கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அங்க நீங்க வந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க, அப்ப அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா இப்ப நிப்மெட் ஓபன்ல இருக்கா மேம்? இருக்குமா, ஓபன்ல இருக்குமா. நீங்க ரிசப்ஷன்ல காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்களா? ரிசப்ஷன்ல காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்கமா. ஓகேங்களா? ஓகே ஓகே மேம், थैंक यू. ஓகே थैंक यू थैंक यू. ஒன் டவுட் மேம். சொல்லுங்கமா. எஸ் மேம், எஸ் மேம். மேம் நம்ம அகாமா பேசுறேன். ரொம்ப அருமையா சொல்லுங்கமா. ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க மேடம். थैंक यू மா, थैंक यू மா. ஹலோ அம்மா, கேக்கல.
உங்க இது அன்மியூட் பண்ணுங்கம்மா. கேக்கல கேக்கல. இல்லம்மா நாங்க ஸ்கூலுக்கு வரதே வெபினார் கிளாसेस எல்லாம் ரொம்ப அருமம்மா. இப்போ நான் 10 கிட்டத்தட்ட 10 ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு புரிஞ்சிட்டேன். பட் என் குழந்தைக்கு ஆக்டிவிட்டிஸ் தெரபியில கொடுத்தாங்க ஓட்டில நல்ல டெவலப்மென்ட். அது கொஞ்சம் இப்ப கொரோனால டவுன் ஆயிடுச்சுமா, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, திரும்பி கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. பட் உங்க வெபினார் வந்து அருமம்மா, நம்பிக்கையான ஒரு வெபினார், குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க, நன்றிமா. தேங்க் யூ தேங்க் யூ. சோ இந்த வெபினாரோட நோக்கமே என்னன்னா, இன்னும் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணணும், நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அந்த நோக்கத்துலதான் நாங்க வந்து இந்த நாலேஜ் வந்து நாங்க கொண்டு வரோம் உங்களுக்கு, சரிங்களா? சோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு நீங்க நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ இன்னும் கொஞ்சம் பல நோக்கங்களோட நம்ம செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம், வெல்கம் வெல்கம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் டு ஆல் தி பேரண்ட்ஸ் அண்ட் எஸ் தேங்க் யூ சோ மச். எஸ் தேங்க் யூ மேம். எஸ் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. இந்த ஒரு மணி நேரம் இந்த வெபினாரில் பங்கெடுத்துள்ள அனைவர் பெற்றோருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரமும் இந்த விஷுவல் பெர்செப்ஷனா என்ன, பெர்செப்ஷுவல் மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்ன, அண்ட் தென் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாகவும் முக்கியமாக பல வார்த்தைகளை தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ண திருமதி பிரியா அவர்களுக்கு துறையின் சார்பாக எங்களது நன்றிகள். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். ஹலோ, எவ்வளவு பேர் வந்தாங்க? அதனால ஒண்ணு எவ்வளவு பேர் வந்தாங்க?